நாமே மருத்துவர், நமக்கு ஏன் மருத்துவர்? ஆடியோ தொடரின் 17 பாகம். நீர் என்னும் பஞ்சபூதம் மூலம் நோயறிதல். நம்ம ஏற்கனவே 3 பஞ்சபூதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பஞ்சபூதம்ங்கிற சுழற்சி வந்து இது தான். முதல்ல நெருப்புங்கிற பஞ்சபூதத்துலேருந்து ஆரம்பிக்குது. நெருப்பு வந்து நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது. அந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது. இந்த காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது. இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் அடுத்து மரம் அப்படிங்கிற பஞ்சபூதம், அதாவது மரம் அல்லது ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது. அது திருப்பி பழையபடி நெருப்புங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது. ஸோ இதுதான் வந்து பஞ்சபூத சுழற்சி. நம்ம ஏற்கனவே நெருப்புங்கிற பஞ்சபூதத்தை பற்றி பார்த்துருக்கோம், நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை பற்றி பார்த்துருக்கோம், காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்தை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் நம்ம உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் சரி குறைந்தாலும் சரி என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஓஹோ அப்போ இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் இது தானா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நாட்டில் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்படுறது இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபூதத்தில் நமக்கு இயக்கக்குறைவு பாதிப்பு இருக்குது, அதுக்கு போதிய அளவுக்கு நம்ம உடம்பில் இந்த பஞ்சபூதம் இல்லை அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வெளிப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம பல விஷயங்களுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கோம். அந்த சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா டிவி நியூஸில் கூட அந்த ரான்சம்வேர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரொம்ப பயந்துட்ருப்போம். அது எதுக்கு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம், அதை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டோம். ஆனால் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். நம்ம ரொம்ப அன்செக்யூர்டு என்விரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு பாதுகாப்பற்ற நிலை அப்படின்னு நமக்கு அந்த உணர்வு வர்றதுக்கும் இந்த பஞ்சபூதம் பலகீனமானதே காரணம். இதை வச்சு தான் அத்தனை வியாபாரிகளும் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே மூலதனம் பயம்தான். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் கூட ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுக்கு ஆசையை தூண்டி விடுங்க, அதுக்கப்புறம் தன்னால் அவன்கிட்ட இருக்க பொருட்களை அபகரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஒருத்தங்களை வந்து இன்னொரு ரூபத்தில் அவங்ககிட்ட பொருள் விற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பயம் இருக்காங்கிறத மட்டும் பார்த்துட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா எதையாவது சொல்லி பயமுறுத்திட்டாலே போதும். ஒரு திருடன் இருக்கான்னா அந்த திருடனுக்கு முதலீடு என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அடுத்தவங்களோட பயம். ஏன்னா அவன் கையில் ஒரு கத்தி கூட வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் பின்னால் இருந்துட்டு கத்தி இருக்கு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் ரொம்ப பயப்படுறார் அப்படின்னா ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம கடைசி வரைக்கும் கத்தி இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காமலே தன்னோட பாக்கெட்டில் இருக்க பணத்தெல்லாம் கொடுத்துருவார். ஸோ பயம் ரொம்ப கொடியது. அதாவது வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா அப்படின்லாம் பாட்டெல்லாம் வரும். ஸோ அந்த பாட்டுக்கெல்லாம் கூட இந்த பயத்தை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு முறை தான் மரணிப்பான், ஆனால் பயப்படுறவங்க ஒவ்வொரு முறையும் மரணிப்பாங்க. ஸோ இந்த பயத்தை மூலதனமாக வச்சுட்டு தான் இன்றைக்கி தேதியில் பலவிதமான வியாதிகளை கூட இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்றோமோ அது எல்லாமே இந்த பயத்தின் அடிப்படையில் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது தான். முந்தையெல்லாம் ஒரு காலத்தில் பொருட்களை இறக்குமதி பண்ணுவாங்க, ஆனால் இங்கே எல்லாருக்கிட்டேயும் பயங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறனால அவங்க வியாதிகளை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஜிகா வைரஸ்னு ஒன்று வந்துருச்சு, எல்லோரும் பயப்படுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 2-3 நாளில் அது நல்ல விளம்பரம் வந்துடும். இதில் வேடிக்கை என்னென்னா அந்த ஜிகா வைரஸ்னு ஒன்று வந்திருக்கான், அது ஏதோ ஒரு நாட்டில் 3 பேரை பாதிச்சிருச்சான். இங்கே நாட்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஆனால் அந்த 3 பேர் பாதிச்சனால இப்போ உலகமே பயப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்குனால எபோலா வருது பயப்படுங்கன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து திருப்பி சொல்லக்கூடியது ஒரே விஷயந்தான், ஏதாவது ஒரு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த காய்ச்சல்னால நிறைய பேருக்கு தொண்டை கரகரன் இருக்கும், தும்மல் வரும், அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும், டயர்டாக இருக்கும்,
மூட்டுக்கல்ல கையில் காலில் எங்கேயாவது கழிவுகள் தேங்கி இருக்குன்னா அந்த இடத்துல வலி இருக்கும். இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இது தான் மொத்தத்தில் இதுக்கு அவங்க என்னெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க, காய்ச்சல்னு வச்சுருப்பாங்க, ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்வாங்க, மலேரியா காய்ச்சல்னு வாங்க, டெங்கு காய்ச்சல்னு வாங்க, ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு இப்போ வேறு புதுசாக எபோலா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, இந்த ஜிகா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரே காய்ச்சல் தான். அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா ஒரே இது தான் இருக்கும். இருமல் வருதா, சளி வருதா, உடம்பு வெப்பமாக இருக்கா, அவ்வளோதான். நீங்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கங்க அப்படின்னு. இப்போ சாதாரணமாக காய்ச்சல்னு போனால் அவங்களுக்கு இவ்வளோ தான் பில்ல போட முடியும். அதே இது இதை மாதிரி புதுசாக ஜிகா வைரஸ் வந்துருச்சு, ஐயோ அப்போ அவ்வளோதாங்க பார்த்துக்கங்க, ஜிகா வைரஸே வந்துருச்சு, இனி 2 லட்சரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னு வைங்க, நாங்கள் சூப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், டெங்கு வந்துருச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முந்தையெல்லாம் காய்ச்சல் ஆஸ்பத்திரி போனால் 1-2 நாள் ஊசியை போட்டு விட்டுருவாங்க அப்படின்னா, இப்போ இந்த பேரை சொல்லிவிட்டு 2 லட்சரூபா வரைக்கும் பில்ல போடுற அளவுக்கு இது நல்ல இந்த வியாபார யுக்தி எல்லாத்துக்கும் உதவுது. ஏன்னா இந்த காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கு மக்களை பயமுறுத்தலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அவங்க அப்பப்போ புது புது பேராக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் எப்போயும் நடக்கிறது ஒன்று தான், ஆனால் அதுக்கு அதை பற்றின பயமுறுத்தல் அதிகமாக இருக்கும். இந்த தொலைக்காட்சின்னு வந்ததுக்கப்புறம் பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரியும், விளம்பரம் அப்படின்னா டிவியில் ஏதாவது இடைவேளை நேரத்தில் வர்றது தான் அப்படின்னு. ஆனால் செய்திகள் அப்படிங்கிற பேரை சொல்லிவிட்டு அவங்க வந்து இங்கே இந்த ஊரில் இப்படி நடந்து போச்சான், அந்த ஊரில் அப்படி நடந்து போச்சான்னு சொல்கிறது விளம்பரங்கிறது கூட யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அதனாலே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோன்னா அது செய்திகள் கூடயே வரும்போது அது செய்தின்னு நினச்சிக்கிறோம், ஆனால் அது விளம்பரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி பல ரூபங்களில் நம்மளை வந்து ரீச் பண்ணுது. டிவியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மருத்துவர் வந்து பேசுகிறேன்னு சொல்லுவார், அவருக்கு ஒரே வேலை என்னென்னா பயமுறுத்துறது தான். ஆனால் அங்கே பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க பயமுறுத்துகிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த பயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி MBBS சீட்டு கூட 50 லட்சரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த பஞ்சபூதம் நம்ம உடலில் அது இயக்கக்குறைவு, இந்த பஞ்சபூதத்தில் பிரச்சனை இருக்குங்கிறது தான் காரணம். ஸோ இதுக்காக என்னமோ தெரியல, முதல்லருந்தே இந்த டீ எல்லோரும் வீட்லேயும் குடிக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எல்லோரும் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் காஃபி குடிங்க, காலையில் முடிச்சோடனே டீயோ அல்லது காஃபியோ குடிச்சிட்டு உங்கள் நாளாக தொடங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 ஆண்டு காலமாகவே இதை பற்றின விளம்பரங்கள் நிறைய வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இதை மாதிரி அப்போ விதைச்சதை இப்போ அறுவடை பண்ணுறதுக்காக தான். ஸோ யாரெல்லாம் டீ காஃபி அதுலேயும் பால் கலந்த டீ காஃபி எல்லாம் ரெகுலராக குடிச்சிட்ருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் பஞ்சபூதங்கள் பாதிக்கப்படும். ஸோ இதை தான் அவங்க வந்து காசாக்குறாங்க. அதனால தான் பொதுவாக டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் கூட. சில ஜென்ரேஷனுக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் பெருசாக பயப்படலாம் மாட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா நெத்தி வேர்வை பூமியில் சிந்துற அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா உடம்புல இருக்க அந்த கழிவுகள் எல்லாமே, அதாவது மேக்சிமம் அந்த சிறுநீரகம் பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து நம்ம வேர்வை துவாரங்களே பார்த்துருவோம் உள்ள, அதுக்கு வேலை வந்து குறைவாக ஆக்கி விட்ருவோம். ஏன்னா அது சிறுநீரகம் வந்து ரத்தத்தில் இருக்க கழிவுகள்லாம் ஃபில்டர் பண்ணி வேண்டாததெல்லாம் வெளியே அனுப்பிட்டு வேணுங்கிற நல்லா இருக்கிறத மட்டும் திருப்பி மறுசுழற்சிக்கு அனுப்புவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, வேர்வை துவாரங்கள் வந்து அதே வேலையை பார்த்துருது, வேண்டாத கழிவுகள் எல்லாமே நீர் கழிவாக இருக்கிறது எல்லாத்தையும் வேர்வை ரூபத்தில் வெளியேற்றிடும். ஸோ அது வெளியேற்றும் போது என்னாகும், அப்போ அந்த சிறுநீரகத்துக்கு அவ்வளோ வேலை இருக்காது. அப்போ என்னென்னா அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சிறுநீரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒருத்தங்களுக்கு லேசில் ஏற்படாது. அதே மாதிரி இந்த கூச்சம் அப்படிங்கிற உணர்வும் அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. தேவைக்கும் கூச்சப்படுறதுக்கும் தொட்டதுக்கெலாம் கூச்சப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது வந்து என்றைக்கு பலகீனமாச்சோ அப்புறம்தான் இந்த உணர்வுகள்லாம் நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பித்தது. இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் எந்த உணவை எந்த சுவையை வந்து பிரதானமாக எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது எந்த சுவை மூலமாக ஆற்றலை பெறுதுன்னா உவர்ப்பு சுவை, அதாவது நம்ம உப்புன்னெலாம் சொல்கிறதில்லையே அதோட சுவை பேர் வந்து உவர்ப்பு. அப்போ அந்த உவர்ப்பு சுவை வந்து நிறைய பழங்கள்,
காய்கறிகள், கீரைகள் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லேருந்து கிடச்சிட்ருக்கோம். அதில் நிறைய மினரல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, மினரல்ஸ், தாது உப்புகள், அந்த இதெல்லாம் வந்து இந்த ஆற்றலில் கொடுக்கும். ஸோ அவங்க வந்து எப்படியாவது வந்து இந்த உவர்ப்பு சுவையை ஒருத்தங்களை எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் வசதியாயிரும். அதாவது வியாபாரிகளுக்கு எப்படின்னா, அப்போ உவர்ப்பு சுவை ஒருத்தங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கலன்னா அவங்களுக்கு சிறுநீரகத்துக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன, பயம்தான். அந்த பயத்தை இவங்க அறுவடை பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பஞ்சபூதத்துக்கான ராஜ உறுப்பு வந்து சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்துக்கு துணையாக இருக்கிறது வந்து, துணை உறுப்பு வந்து சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். அப்போ ஒருத்தங்களுக்கு அந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் வந்து சரியாக இயங்கலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த சிறுநீரகம் வந்து என்ன பண்ணுது, ரத்தத்தில் இருக்க சத்துக்களை உரியுது, அது போக வேண்டாத கழிவுகள்லாம் பிரித்து எடுத்து அதோட துணை உறுப்பான சிறுநீர் பை மூலமாக அந்த யூரியா இது எல்லாத்தையும் வெளியேற்றுது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த உணவுகள் வந்து நம்ம சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி அது சத்துக்களாக மாறி நம்மளோட ரத்தத்தின் மூலமாக உடம்பில் இருக்க எல்லா பகுதிக்கும் போகும். அந்த எல்லா பகுதிக்கும் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு செல்ஸும் அந்த உணவை உண்டு அதுக்கப்புறம் அதோட கழிவாக வெளியேற்றுறது யூரியா. அந்த யூரியாவை நம்ம சிறுநீரகம் தான் நம்ம ரத்தத்திலிருந்து பிரித்து அதை சிறுநீர் பைக்கு அனுப்பிட்டு மிச்சம் நல்லா இருக்க விஷயங்கள்லாம் திருப்பி மறுசுழற்சிக்கு விடும். அப்போ இந்த பர்டிகுலர் யூரியா வந்து என்ன சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா உப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுவும் உப்பு தான் யூரியா. ஆனால் வந்து இன்றைக்கி தேதியில் உப்பு அப்படின்னாலே நல்லா பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க புதுப்படையாக மட்டும்தான் சொல்லுவாங்க. அதாவது நீர்லேயே ரெண்டு நீர் இருக்குது, ஒன்று கழிவு நீர், இன்னொன்று குடிநீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கழிவு நீர்னால் அதில் மாசு இருக்கும், எல்லா வேண்டாததெல்லாம் இருந்ததுன்னா அது கழிவு நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குடிநீர் அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த நீர். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பொட்டாம் பொதுவாக எல்லாத்துக்கும் உப்பு அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் இந்த மினரல்ஸ் எல்லாம் எவ்வளவோ இருக்குது. ஒரு பழம் சாப்பிட்டா கூட அதில் எவ்வளவோ மினரல்ஸ் இருக்கும், மினரல் ட்ரேசஸ் இருக்கும், அதாவது தாது உப்புகள். அப்போ இவங்க என்ன நம்மளை குழப்புறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடம்பில் உப்பு சத்து கூடி போச்சு அப்படின்வாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழில் சொல்லும் போதே உப்பு கூட சத்துங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லுவோம். அப்போ சொல்லும் போதே வந்து அந்த உப்புன்னு சொல்லும் போதே கூட சத்துன்னு சொல்கிறோமே, அப்போயாவது நமக்கு ஒரு சிந்தனை வேண்டாமா? அதுவே சொல்லும் போதே சத்துன்னு தானே சொல்கிறான், அது ஏன் கூடுது என்ன இதுங்கிறலாம் நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். ஒரு மருத்துவர் சொல்லிட்டார், அதுக்கப்புறம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பாலிசியாகவே வச்சுருப்போம். அப்போ அவர் என்ன சொல்வார், உப்பு சத்து கூடி போச்சுன்னு. அப்போ தான் நான் பல பேர் இல்லைங்க நான் உப்பெல்லாம் தொட்டவே மாட்டேங்க, பாதி உப்பு தாங்க சாப்பிடேன்னு ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவேன், அது தமிழில் சொல்லும்போது கூட உப்பு சத்து கூடி போச்சுன்னு தானேங்க நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் சத்து கூட்டுறதுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க என்ன? இல்லைங்க அது வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, அது யூரியா எல்லாம் ரொம்ப கூட காட்டிச்சான், கிரியேட்டின் லெவல் ரொம்ப எக்குதப்பாக காட்டிச்சான் அப்படின்வாங்க. அப்போ தான் சொல்லுவேன், அது வந்து கழிவு, இது வந்து உணவு. நம்ம உணவை உட்கொள்கிறோம், அதெல்லாம் சாப்பிட்டு முடித்து அதுக்கு வீணாக அந்த வேஸ்ட்டுன்னு வரக்கூடியது தான் இந்த யூரியா. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களை குழப்புறது மூலமாக மட்டும்தான் உங்கள்கிட்ட பல வியாபார பரிவர்த்தனைகளை பண்ண முடியுங்கிறனால தான் இதை மாதிரி மருத்துவ உலகமும் சரி வியாபாரம் மட்டுமே பிரதானமாக இருக்க அத்தனை வியாபாரிகளும் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் அப்படியான தலையை சுரிஞ்சிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து இது மாதிரி இரத்த அழுத்தம் சொல்லிட்டு உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எப்போ இருந்து ரத்த அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இந்த உவர்ப்பு சுவை அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு சிகிச்சைக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதான். அதாவது சிறுநீரக மாற்று சிகிச்சை அல்லது டயாலிசிஸ் இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அவங்கள தள்ளிடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நிலையை அடைய வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க காலங்காலமாக உப்பு சாப்பிடாதீங்க, சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கங்க,
அது மாதிரி இந்த மாத்திரை எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, நீங்கள் கரெக்டாக பிபி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது வந்துடும் இது வந்துடும் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இந்த மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு காரணமே உங்ககிட்ட அந்த ஒரு அவேர்னஸ்ங்கிற பேரை சொல்லிவிட்டு இந்த சுவையெல்லாம் அவாய்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான். அப்போ யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேணுங்கிற சத்து வந்து கிடைக்காமல் போயிடும். அப்போ அந்த பிடித்த உணவுகளில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு சுவையில் ஒவ்வொரு சத்துக்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும், அதனால் அந்த சுவையை சாப்பிடும் போல் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, மருத்துவத்துறைன்னு போயிட்டாலே இன்றைக்கி இந்தந்த சுவையெல்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தந்த சுவையை நம்மளை சாப்பிடக்கூடாமல் தடுத்துடுறாங்க. அப்போ அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்குறப்ப நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. ஓகே, இப்போ இந்த பஞ்சபூதம், நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் நம்ம உடம்பில் சரியாக இயங்கலை, அதுக்கு போதிய ஆற்றல் இல்லை, அதோட இயக்க குறைவு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன உணர்வுகள்லாம் வெளிப்படுத்தும், எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, கூச்ச சுபாவம், எதுக்கெடுத்தாலும் கூச்சப்பட்டுட்டே இருப்பாங்க, அதிகமாக கூச்சப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தாலே தெரியும், வந்து எதாவது பேசு வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா அது அப்படியே கூச்சப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து இந்த பர்டிகுலர் பஞ்சபூதத்தில் பிரச்சனை இருக்குங்கிறத காட்டும். அது மாதிரி தாழ்வு மனப்பான்மை, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நிச்சயமாக நம்மெல்லாம் தாழ்ந்தவங்க, மற்றவங்கெல்லாம் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த உணர்வுகள் எல்லாத்துக்கும் அடிப்படையில் காரணம் வந்து இந்த உடம்பில் வந்து இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் சீர்கெட்டு இருக்குது, அதாவது இயக்கக்குறைவு இல்லைன்னா அதுக்கு போதிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். ஸோ அப்போ யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதில் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பயப்படுறவங்க, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கவங்க, கூச்ச சுபாவத்தோடு இருக்கவங்க, எதுக்கு எடுத்தாலும் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களாம் சுயமாக போல்டாக வந்து நிற்க மாட்டாங்க. இதே இது இந்த பஞ்சபூதம் ஒருத்தங்க உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக தன்னம்பிக்கை இருக்கும், என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பஞ்சபூதம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அவங்க உடம்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கூச்ச சுபாவத்தில் பயந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போல்டாக இருக்க மாட்டாங்க, துணிச்சலாக எதையுமே லேசில் பண்ண மாட்டாங்க, தயங்கி 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 உட்காந்துருப்பாங்க. அதே இது ஒருத்தன் யாருக்கெல்லாம் வந்து இந்த தன்னம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை மாதிரி பயம், அந்த கூச்ச சுபாவம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் போல்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த பஞ்சபூதம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் நம்ம உடம்பில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா என்னென்ன எதிர்மறை அந்த உடம்பில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்னா நம்ம உடம்பில் வந்து இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் வீக்காக இருக்கும்போது எந்தெந்த உறுப்புகள்லாம் வந்து வெளிக்காட்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் இது உச்சந்தலையிலேருந்து பார்த்தோம்னா தலைமுடி. இந்த தலைமுடி பாதி வயதுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது, அந்த தலைமுடி உதிர்றதாகட்டும், அந்த தலைமுடியில் அதாவது நிறைவு வர்றது வேறு, நிறைவு வந்து நம்மளோட ஆகாயம் மரம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை காட்டும். ஓகே, அது பித்த நிறைன்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி வர்றது நிறைவு வேறு. மற்றபடி முடி உதிருதுன்னு சொல்லுவாங்களே, முடியே முளைக்க மாட்டேங்குது, முடி உதிருது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த வலுக்கை தலை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே அடிப்படையில் இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் நம்ம உடம்புல ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் காரணம். அது மாதிரி இது அதாவது இது இந்த பஞ்சபூதம் வந்து சிறுநீரகம் அப்படிங்கிறது தான் இதோட ராஜ உறுப்புனா, அதுக்கு துணை உறுப்பு வந்து நம்ம சிறுநீர்ப்பை. இதுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நேரடியாக நமக்கு வெளியுறுப்புன்னு சொல்லிட்டு காட்டுறது எதில்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட காதுகள். ஸோ காதுகளில் பிரச்சனை ஏதாவது வெளிப்படுதுன்னா அதுக்கும் இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்மளோட பற்கள், நம்ம பற்கூச்சம் அப்படின்னு சொல்கிறாங்கள, பல்லில் பிரச்சனை இருக்குது, பல் கூச்சம் அதிகமாக இருக்குது, பல் வலி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அந்த பல் வலி இந்த பல்கூச்சம் இது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல இந்த நீர் சத்து குறைவாக இருக்குது இல்லை அந்த பஞ்சபூதத்தில் பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட தொண்டை பகுதி, தொண்டை கரகரன் இருக்குது,
அப்படின்னா அதுவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் வீக்காக இருக்குது, சமநிலையில் இல்லை அப்படிங்கிறத அந்த தொண்டை கரகரப்பு, தொண்டையில் பிரச்சனைங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட எலும்புகள், எலும்பு வீக்காக இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஒருத்தங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிட்டே இருக்குது, எலும்பு போன் மினரல் டென்சிட்டி, எலும்போட அடர்த்தி வந்து குறைவாக இருக்குது, எலும்பு தொடர்பான பிரச்சனை, இது எல்லாமே இதே இந்த நீர் சத்து, அதாவது இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சிறுநீர் பை, சிறுநீரகம், இது வந்து முதலே சொல்லியிருக்கலாம் ராஜ உறுப்புகள். ஸோ இது தொடர்பான அத்தனை பிரச்சனைக்கும் இந்த நீர் சத்துங்கிறது நம்ம உடம்புல அப்நார்மலாக இருக்குங்கிறது தான் காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் வந்து அது குறைபாடுங்கிறது தான் காரணம். அதே மாதிரி ஆண்களுக்கு விதைப்பை. ஸோ அவங்கள அந்த ப்ராஸ்ட்ரேட்டு, ஸோ அந்த ஏரியாக்களில் பிரச்சனை இருக்குனாலும் அதுக்கும் நேரடி காரணங்கிறது வந்து இந்த உடம்பில் நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் தான். ஸோ இது சீர்கெட்டு இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் பிரச்சனை காட்டும். அடுத்து பெண்மை, ஆண்மை, இது தொடர்பான பிரச்சனை எல்லாத்துக்கும் அடிப்படையில் இது தான் காரணம். ஸோ இதனால தான் வந்து மூட்டு வலி, எல்லா மூட்டு வலிக்கும் இதுதான் காரணம். இதை பயன்படுத்திட்டு தான் இரவு நேரங்களில் தொலைக்காட்சியை நம்ம போட்டு பார்த்தாலே இந்த ஆண்மை பெண்மை தொடர்பான பிரச்சனைகளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் வந்து உட்காந்து பேசுறதை நம்ம பார்க்க முடியும். அவங்க எல்லாருக்குமே நல்லா தெளிவாக தெரியும் இப்போ எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்க யாரும் காரணத்தெல்லாம் தேட மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு அதுக்கான காரணம் தெரியாது. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்களோட பயத்தை காசாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் அவ்வளோ ரூபா செலவு பண்ணி அத்தனை மணி நேரம் ப்ரோக்ராம்லாம் ரெகுலராக டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இரவு யாரெல்லாம் தாமதமாக தூங்குறாங்களோ அவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்கள நேரில் போய் பார்த்துட்டு எவ்வளோ கையில் இருக்க பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பிரச்சனை தீர்ந்துச்சான்னு கேட்டால் அது ஒரு குவஸ்டின் மார்க் தான். பட் இந்த இடத்துல ஒரு வியாபாரம் நடக்கும். இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சில அந்த கருப்பு அப்படிங்கிற நிறத்தின் மூலமாக வெளிப்படுத்தும். சிலர் பார்த்திங்கன்னா அவங்க பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், அப்போ என்ன சூத்த விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து இந்த பஞ்சபூதத்தோட பலகீனத்தை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். அது மாதிரி சிலர் ஆலையை ரொம்ப கருத்து போயிருப்பாங்க, அப்போ என்னங்க ரொம்ப கருத்துட்டீங்க, அந்த முகத்துலலாம் அங்கங்கே கருப்பாக வருது, உடம்புல பல இடங்களில் கருப்பாக வருதுன்னெலாம் நம்ம சொல்லியிருப்போம், பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இதுவும் இந்த பஞ்சபூதம் ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அந்த கருமை நிறம் ஒருத்தங்களுக்கு வந்திருக்குனாலே அவங்களுக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இதை மாதிரி சிலர் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விஷயம் தெரியாமல் இந்த வைத்தியம் பார்க்குறேங்கிற பேர் சொல்லிட்டு கீமோதெரப்பின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக விஷத்தை ஏற்றி அந்த கேன்சர் செல்ஸை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுத்து உடம்பு ஃபுல்லாக விஷத்தை ஏற்றிருப்பாங்க. அப்போயும் பார்த்திங்கன்னா அவங்க சிறுநீரகம் கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்க உடம்பே வந்து நல்லா கருத்து போயிடும், அதை மாதிரி முடியெல்லாம் அப்படியே உதிர்ந்து கையில் வந்துடும். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதை வெளிப்படுத்துதுன்னா நம்ம சிறுநீரகத்தோட பாதிப்பை வெளிப்படுத்துது. அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு வெப்பத்தை கூட வெப்பமே இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிறுநீரகம் பாதிப்புங்கிறத காட்டும், அதாவது இந்த நீர் சத்து பாதிப்பட ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது, அல்லது அந்த பஞ்சபூதம் ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாமே உணர்த்தும். ஸோ ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க திடீர்னு அப்நார்மலாக ஏதோ கருப்பாக இருக்காங்க, அவங்க நிறமே கருப்பாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்படி இல்லாமல் ஒருத்தங்கள்கிட்ட எங்கேயாவது முகத்தில் எங்கே கையில் காலில் கொஞ்சம் கருப்பாக வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய விதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக வந்துட்டுருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் பாதிப்படைஞ்சிருக்குங்கிறத வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது என்னென்ன காரணங்கள்னால பாதிப்பு வருது? இப்போ தூங்குகிற இடத்துல அவங்க கொசு வரட்டியெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு வைப்போமே, அந்த கொசு வரட்டி பாட்டில் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா அதில் பாய்சன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் விஷம் இருக்குது, அதை சின்ன பிள்ளைங்க குடிச்சிருச்சுன்னா இறந்து போயிடும், கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
சரி, குடிச்சா தான் பிரச்சனை, மற்றபடி அதை எரிச்சு அதை சுவாசிக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு தவறாக நினச்சிட்டு அதை டெய்லி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ அதில் இருக்க நச்சு காற்றுகளை நம்ம சுவாசிக்கும் போது அது நம்ம சுவாச பாதை மூலமாக இரத்தத்தில் கலக்கும். ஸோ அப்போ அந்த இரத்தத்தில் கலக்கிறத சுத்திகரிக்கிற வேலையை நம்ம சிறுநீரகம் பார்க்குறது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அந்த சிறுநீரகத்துக்குள்ளே வந்து அந்த நச்சுக்களை வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் வந்து ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்குற அளவுக்கு அவனுக்கு முடியும் அப்படின்னா அப்போ 50 கிலோ வெயிட் வரைக்கும் கொடுக்கலாம், நீ தூக்கிட்டு போப்பா அப்படின்னு. அப்போ நம்ம சிறுநீரகம் வந்து இப்படி தான் ஒரு 50 கிலோ வெயிட்டை தூங்க அந்த அளவு தூக்குற மாதிரி அதுக்கு அவ்வளோதான் லோடு கொடுக்க முடியும்னு வைப்போமே. இப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதில் உடம்பு சத்துக்களை எடுத்துகிட்டு அது வேஸ்ட்டாக வெளியே தள்ளக்கூடிய அந்த யூரியாவை ஃபில்டர் பண்ணுறது வரைக்கும் தான் அதுக்கு அலோடுன்னு வைப்போமே. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இது மாதிரி ரசாயனம் கலந்த அந்த கொசு வரட்டிகளை வைக்கிறோம். அப்போ அதை நம்ம நைட்டெல்லாம் சுவாசிக்கிறோம். அப்போ சுவாசிக்கிறப்ப அது எல்லாமே ரத்தத்தில் கலக்குது. அந்த ரத்தத்தில் கலக்கும்போது அப்போ அதில் இருக்க அந்த கொடுமையான அந்த ரசாயனங்களை வந்து அதை ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு சிறுநீரகத்துக்கு ஆற்றல் பத்தாமல் இருக்கலாம். உதாரணமாக இப்போ 50 கிலோ வெயிட்டை வந்து நம்மளால் தூக்க முடியும்னா திடீர்னு 150 கிலோ வெயிட்டு கொடுத்து தூக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ வெயிட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரமப்படுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து திடீர்னு இவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ரசாயனங்கள்லாம் ரத்தத்தில் கலந்து வரும்போது ரொம்ப மைல்டாக இருக்க அந்த யூரியாவை மட்டுமே ஃபில்டர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி உள்ள சிறுநீரகத்துக்கு இதை மாதிரி ரொம்ப பவர் அதிகமாக இருக்க அந்த பர்டிகுலர் ரசாயனத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஏன்னா அதுக்கு லோடு அதிகம் இல்லையா. 50 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கும் 150 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தில் கலக்கும் போதும் ஏற்படுது. இப்போ மருந்துக்கள் நம்ம எடுக்கும்போது அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கொடூரமான ரசாயனங்கள்லாம் கலந்து தான் இருக்கும். உணவுன்னு நம்ம எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த உணவு வந்து ஜீரணமாகி அது செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரகிச்சுட்டு மீதத்தை மட்டும்தான் இங்கே தருது. ஆனால் இதை மாதிரி அந்த ரசாயனங்கள் நம்ம மருந்து மாத்திரைகள்னு சாப்பிட்றோம்ல அந்த ரசாயனங்கள் எல்லாமே பார்த்தா அது கூட கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறதா இருக்கும். இப்போ கூட கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறதா இருக்கும், ஆனால் அது வேலை பார்க்குற அளவுக்கு போதிய சத்துக்கள் நம்ம உடம்பில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நல்லா சாப்பிட்டுட்டு 50 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கும் சாப்பிடாமலே இருந்துட்டு 50 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். இப்போ சிறுநீரகத்துக்கு நல்லா ஆற்றல் இருக்குது, நல்லா இயங்கிட்டு இருக்குங்கிறப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் லோடு அதிகமாக கொடுத்தாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கணும்னு வைப்போமே. அப்படி இல்லாதப்ப அந்த இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். ஸோ நம்ம ஜன்னல் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம சுவாசிக்கிற காற்றையே திருப்பி திருப்பி சுவாசிட்டு இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற வேலையை தான் பார்க்கும். அது மாதிரி இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ தொடர்ச்சியாக அவங்க வந்து குளிர்சாதன அறைகளில் தூங்குறாங்க, இதை மாதிரி கொசு வரட்டியெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க, இல்லை நிறைய மருந்துக்கள் சாப்பிட்றாங்க, இல்லை இந்த மாதிரி டீ காஃபி இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஸோ அப்போ அதை பாதிக்கப்படுது அப்படின்னா பக்கத்துலேயே கர்ப்பப்பை இதை மாதிரி உறுப்புகள் அந்த விதைப்பை இந்த மாதிரி உறுப்புகளும் பாதிக்கப்படும். அப்போ அதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முழு ஆற்றல் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி முழு ஆற்றல் இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் ஏற்படும். அதான் நம்ம உடம்பு வந்து எப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் ஒருத்தங்களுக்கு இருக்கதில்லை. அப்போ நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்கதில்லை. அதே இது அந்தந்த உறுப்புகளுக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் அது இயக்க குறைவோடு இருக்குது அப்படின்னா அப்போ பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கர்ப்பப்பைக்கு 100% ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு குழந்தையை வந்து அழகாக வளர்த்து அது வெளியில் வர வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிறதுல பிரச்சனை இருக்கதில்லை. அதே இது கர்ப்பப்பை ஏற்கனவே போதிய ஆற்றல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் இன்னொரு ஒரு குழந்தையை உள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படும். நிறைய பேர்த்துக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுது, இல்லை கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே அடிப்படையில் இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ நம்ம மருத்துவமனையில் போனோம் அப்படின்னா இங்கே என்ன காரணத்தினால இங்கே பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா ஒரு ஈஸியாக சரி பண்ணிடலாம்.
ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான காரணங்களை சரி பண்ணாமல் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க தொடர்ச்சியாக அவங்க பண்ணக்கூடிய தவறுகள், அதாவது தூங்கக்கூடிய இடத்துல சுத்தமான காற்று இல்லாமல் தூங்குறது ஒரு தவறு தான் இல்லையா. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க பிரச்சனைக்கான காரணமாக இருந்திருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் காரணத்தை தேடுறதில்லை, காரணத்தை தேடாமல் வைத்தியத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் போயிடும். ஸோ அதுதான் நம்மளை கூட கொஞ்சம் பலகீனப்படுத்திடுது. ஸோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனையில் மூட்டு வழியாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாகட்டும், இந்த சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். பட் அது நம்ம சரியாக கவனிக்காத காரணத்தினால அது ஒரு தொடர்கதையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல சிறுநீரம் தொடர்பான பிரச்சனைகள், உடம்பில் நீர் போடக்கூடிய நீர் அங்கங்கே கோர்த்துக்கிற மாதிரி பிரச்சனைகள், உடல் கருப்பாகக்கூடிய பல பாகங்கள் வந்து கருப்பு நிறம் அங்கே அதிகரிக்கிற மாதிரி பிரச்சனைகள், இது மாதிரி எல்லா அந்த உணர்வுகள் வெளிப்பாடுகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள், இப்போ நேரடியாக இது வந்து சத்து கம்மின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ தூங்குகிற இடத்துல சுத்தமான காற்று இல்லைன்னா அதுவும் இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒருத்தங்களுக்கு பசின்னு இருக்கும், அந்த பசி எடுக்கிறப்ப சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டீ காஃபி நம்ம எடுத்துகிட்டு இருப்போம், இதெல்லாம் கெடுதல்னு கூட நம்ம தெரியாமல் இருக்கோம். அப்போ அதை எடுக்கும்போது அதுவும் இதை பாதிக்குது. மருந்து மாத்திரைகள் நல்லது தான் பண்ணது நம்ம எடுத்துகிட்டு இருப்போம், அந்த மருந்துகளில் இருக்க ரசாயனங்களும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி தலையில் நல்ல சோப்பு ஷாம்பு வளைச்சி வளைச்சி போட்டுகிட்டே இருப்போம், அந்த இதில் இருக்க ரசாயனங்களும் நம்மளை பலகீனப்படுத்திகிட்டு இருக்கு. பாதி பேத்துக்கு முடி போகிறதுக்கே அவங்க போடக்கூடிய அந்த சோப்போ ஷாம்புவோ கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்ம பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு எதையாவது சாப்பிட்டா சரியாயிருமான்னு சொல்லிட்டு அமேசான் காடுகளிலிருந்து அப்படின்னு பறிச்சுட்டு வந்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்குன்னு கேட்காம எவ்வளோ ரூபா கொடுத்தனாலும் அதை வாங்கி தேய்ச்சி பார்ப்போம். எத்தனை தடவை தேய்ச்சாலும் பிரச்சனைக்கான காரணம் சரியாகாதப்ப இங்கே ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. சரி ஏதோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த பொருளை தேடி ஓடிட்டுருப்போமே தவிர பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம தேடுறதே இல்லை. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் சின்ன சின்ன காரணங்கள் தான் இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய விஷயமெல்லாம் இருக்காது. அப்போ நம்ம அதை தேடல் நமக்கு அதுவாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த காரணம் என்ன, உண்மையான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். அதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டால் நிச்சயமாக ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு பஞ்சபூதம் மட்டும்தான் இருக்குது, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதம், அதை மரம்னு சொல்லிக்கலாம். அந்த பஞ்சபூதத்தை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நாமே மருத்துவர், நமக்கு ஏன் மருத்துவர் அப்படிங்கிறத எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் ஆரோக்கியமாக வாழலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.